Hi friends, welcome. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோனா ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து நாம ரெகுலராவே வந்து பார்லர் போய் தான் ஃபேஷியல் பண்ணி பழகிப்பீங்க. சில டைம் வந்து போக முடியாம ஃபீல் பண்ணிப்பீங்க. அப்படி இன்னுமே வந்து நீங்க ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. பார்லர் போய் பண்றவங்களும் சரி இன்னுமே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கற ஐடியால இருக்கவங்களுக்கும் இப்போ நான் காட்ட போற ஃபேஷியல் வந்து நீங்களே வீட்ல வாங்கி பார்லர்ல பண்ற அதே ஃபேஷியலை வீட்ல பண்ணலாம். அதே ஃபேஷியல் தான் நம்ம நிறைய ஃபேஷியல்லாம் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வந்து பண்ணி காட்ட போகிறது கோல்ட் ஃபேஷியல் அட்ஹோம். கோல்ட் ஃபேஷியல் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் இன்னைக்கு பண்ண போகிறது டாப் 10 பிராண்ட்ஸில் உள்ள ஒரு கோல்ட் ஃபேஷியல் தான். நான் வந்து அப்புறமே இடையில இல்லைன்னா லாஸ்ட்டில் அந்த பிராண்ட் நேம் சொல்கிறேன். இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. சில ஃபேஷியலில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கிளன்சிங் அண்ட் ஸ்க்ரப்பு. மற்ற ஃபேஷியலெலாம் பார்த்தீங்கன்னா கிளன்சிங் தனியாக இருக்கும், ஸ்க்ரப் தனியாக இருக்கும், சிலதில் வந்து சேர்த்தே இருக்கும். இந்த கோல்ட் ஃபேஷியல் கிட்ட வந்து சேர்த்தே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளன்சிங் அண்ட் ஸ்க்ரப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜெல். தேர்ட் வந்து க்ரீம், மசாஜ் க்ரீம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பேக், ஃபேஸ் பேக்கு. இந்த 4 ஸ்டெப் உள்ள கோல்ட் ஃபேஷியல் தான் நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்லரில் வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து பண்ணுற அதே இம்பேக்ட் வந்து இந்த கோல்ட் ஃபேஷியல் கிட்லேயும் கிடைக்கும். இது எங்கே வாங்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி கிளன்சிங் அண்டு ஸ்க்ரப்பு. இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2-3 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இது நமக்கு தேவையான குவாண்டிட்டி எடுத்துக்கலாம் கையில். இந்த அளவு எடுத்தாவே போதும். இந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 டைம்ஸ் வரும். ஈவன் பிரைடலுக்கு கூட இந்த ஃபேஷியல் பண்ணலாம், அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் வந்து ஃபேஸில் வந்து சும்மா வெட் பண்ணிக்கிற ஃபேஸை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கோல்டு கிளன்சிங் வித் ஸ்க்ரப் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஆனால் எப்போ போடுறதாலும் நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. நான் ஃபேஷியல் வந்து நம்ம வீடியோக்கு பண்ணுறதுனால நான் வந்து நெக்குக்கு போட விரும்பல. ஃபஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் டிப் வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து 4 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜா லைன்ஸ், சாரி சின் லைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் 4 டைம்ஸு. நீங்கள் வீட்டில் நீங்களே பண்ணலன்னா நீங்கள் வீட்டில் அம்மா இல்லை சிஸ்டர்ஸ் யாராச்சும் கூட வச்சு பண்ணிக்கலாம் இதே மாதிரி, இல்லை செல்ஃப் அப்புறம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணுக்கு வந்துடலாம். 4 டைம்ஸ் வந்து கிளாக் வைஸ், 4 டைம்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் இங்கே உதட்ட சுற்றி, அப்புறம் நோஸ், அப்புறம் ஐஸ். அப்புறம் 4 ஹெட் இந்த சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே எட்ஜில் முடிச்சுருங்க. அது மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்வர்ட்ஸ் ஐப்ரோஸ்லேருந்து 4 ஹெட்க்கு வந்து அப்வர்ட்ஸ். அது மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஃபஸ்ட் பண்ண மாதிரியே. இப்படி ஐஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸாக ஒரு நிமிஷம் பண்ணிங்கன்னா ஐஸ்க்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். எதையுமே வந்து ஜென்டிலாக சாஃப்டாக பண்ண போட்டு ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. லைட்டாக ஜென்டில் மசாஜ் தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு 2-3
3 minutes kandipa daranama podum ungalku dry aachu feel pannina light ah water ah undu dip panniittu indha mari panna konjam easy ah irukum ipo indha step mudinjuchu cleansing with scrubber ipo nama vandu wet towel la vandu nama face clean pannikalam எப்பயுமே வந்து அப்வர்ட்ஸ்ல தான் வந்து நம்ம ஃபேஸ் வந்து துடைக்கணும் வாஷ் பண்ணனும் எல்லாமே இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி அதை துடைச்சி முடிச்சிட்டேன் அது சின்ன சின்ன அந்த ஸ்க்ரப் வந்து இருக்கும் நம்ம ஃபேஷியல் பண்ணி முடிச்சிட்டு துடைக்க துடைக்க அது போய்டும் இப்போ நம்ம க்ளென்சிங் வித் ஸ்க்ரப் முடிச்சாச்சு இன் கேஸ் நீங்க வந்து ஸ்ட்ரீம் வேணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி ஸ்ட்ரீம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா வீட்ல கண்டிப்பா ஃபேஸ் வந்து அடிக்கடி ஸ்ட்ரீம் பண்ணாதீங்க கோல்டுக்கு பிடிக்குது அது வேணா ஆனா ஃபேஸ்க்கு நம்ம அடிக்கடி ஸ்ட்ரீம் பண்ணோம்னா ஃபேஸ்ல வந்து அந்த ஓபன் போர்ஸ்லாம் வந்து பெருசாயிடும் ஃபேஸோட அழகே கெடுத்துரும் அப்புறம் சீக்கிரம் ட்ரைனஸ் ஏற்படுத்தும் அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா சுடு தண்ணி வந்து நல்லா வார்ம் வாட்டர் அதை நம்ம ஸ்கின் எவ்வளவு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இந்த மாதிரி டர்க்கி டவல் அதுல டிப் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்ல வச்சு வச்சு ஒரு 2-3 டைம் எடுத்தீங்கனாவே அது நல்ல ஸ்ட்ரீம் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும் நான் வந்து அதை இப்ப ஸ்கிப் பண்றேன் நீங்க வீட்ல பண்றப்ப அதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து மசாஜ் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் மசாஜ் பண்ணோம் அதுலயே மோஸ்ட்லி எல்லா கிட்லயுமே டைம் போட்டுருக்கோம் அதுக்கு மேல பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்கின்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணக்கூடாது டச் பண்ணி ஜென்டில் மசாஜ் அதுல போட்டிருக்க 2-3 மினிட்ஸ் 4-5 மினிட்ஸ் எவ்வளவு போட்டிருக்கோ அந்த அளவுக்கு பண்ண போதும் இது நம்ம வந்து மசாஜ் ஜெல் வந்து 5 மினிட்ஸ் பண்ண போறோம் நான் கோல்டுன்றதுனால பாருங்க இது வந்து கோல்டு கலர்லயே ஷைனிங்கா இருக்கும் தெரியுதா இப்போ இத வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு ஷைனிங் தெரியும் பாருங்க ஜெல் எப்பயுமே வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அது ஃபுல்லாவே ஃபேஸ்ல வந்து டேப் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ண வச்சிடலாம் இது வந்து தாராளமா கொஞ்சம் ஐ ஏரியாவை டச் பண்ணி போடலாம் ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது எல்லாமே மைல்டு தான் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து இந்த கோல்ட் ஃபேஷியல் சூட்டபிளா இருக்கும் நீங்க வந்து ஒரு 2 டேஸ்க்கு இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்ல இருந்தது பர்த்டே பார்ட்டி மேரேஜ் இல்ல நீங்க தான் கல்யாணம் போனாவே இருந்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி இந்த ஃபேஷியல் பண்ணினா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பண்ண உடனே நல்லா இருக்கும் glowing இன்னும் 2 டேஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல glowing தெரியும் காது பின்னாடி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும் அதை வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்டில் எல்லாமே வந்து 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காதுக்கு முன்னாடி வாய்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட் எதுன்னா இந்த இடம் அப்புறம் இங்க ஒரு 4 டைம்ஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இங்க இது பண்ணி இங்க இந்த காது ஆரம்பிக்கிற இடத்துல மேல அங்க வந்து எண்ட் பண்ணிக்கணும் 4 டைம்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த இடம் இந்த இடத்து நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்து ஸ்கின்ல உள்ள ஆக்ஸிஜன் லெவல் வந்து அதிகரிச்சு ஸ்கின் வந்து எங்காவே இருக்கும் இந்த நோஸ் அந்த ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு 25 கவுண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெகுலராகவே வீக்லி ஒன்ஸ் மசாஜ் ஆயில் ஆர் ஜெல் போட்டு பண்ணலாம் இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு 25 கவுண்ட்டு அப்புறம் இங்கே ஜென்டிலாக பண்ணிங்கன்னா நல்லா ஆக்டிசன் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா நிறைய கிடைக்கும் ஸ்கின் எப்பயுமே வந்து எங்கே இருக்கும் நல்லா லைட்டாக அந்த ஃபிங்கர் டிப்பில் கன்னத்தில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து கண்ணை வந்து சாகிங் அதாவது தொங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்லைன் தான் ஆக்சுவலாக பண்ணணும் நெக்லைன் அப்ளை பண்ணிட்டு இப்படி 1, 2, 3, 4, 5, 6 ஜென்டலாக அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி தான் அப்புறம் சென்டரில் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்ணை சில பேருக்கு தொங்கி போயிருக்கும் அப்புறம் டபிள் சின் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும்
फेस के अपरम इन मई नल्ला प्रकाश सते आईब्रोस फोरहेड फोरहेड पन्नरपे इंगा वंदु मुडिकणुम அதேமாதிரி ஐப்ரோஸ் பண்ணுறப்ப இங்கே முடிக்கணும் ஐஸ் பண்ணுறப்ப இங்கே வந்து முடிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக கண்ணுக்கும் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு நம்ம ஜெல் போடுறப்ப வந்து நம்ம துடைக்கவோ வாஷ் பண்ணவோ அவசியம் இல்லை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம் போயிடலாம் மசாஜ் க்ரீம் மட்டும் எப்பயுமே வந்து 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும் சிலரில் 10 to 15 மினிட்ஸ் இருக்கும் சிலரில் 10 to 20 மினிட்ஸ் இருக்கும் எப்பயுமே ஆனால் 10 மினிட்ஸ் பண்ணதான் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது அந்தளவுக்கு நம்ம மசாஜ் கொடுத்தோம்னாவே போதும் இதுவும் நம்ம தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கலாம் இது இந்த அளவு போதுமானது நீங்கள் உங்கள் ஃபேஸோட சைஸ் பொறுத்து எடுத்துக்கலாம் நெக்குக்கு சேர்த்து பண்ணதுன்னா இதே அளவு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மசாஜ் க்ரீம் தான் நம்மளோட அந்த க்ளோயிங்கை வந்து நல்லா கொடுக்கும் அதுவும் 2 days ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் இதில் உள்ள ஃப்ளேவரும் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹார்ஷாக இருக்காது ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்லி எஃபெக்டிவாக இருக்கும் ஒன் ஆஃப் த குட் ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த கோல்ட் ஃபேஷியல் கிட்ட ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் முடிச்சிருக்கோம் இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக ஜென்டிலாக ஒரு 4 to 6 டைம்ஸ் அது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே 1, 2, 3, 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக நெக்கில் பண்ணுறப்ப அப்போரில் வந்து இந்த மாதிரி இந்த சைடு அதே மாதிரி சென்டரில் ஒரு 4 to 6 டைம்ஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் வாய் சுற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்ட் கிடைக்கும் இது ஒன் ஆஃப் த ஃபேஷியல் மசாஜ் ஸ்டெப்ஸ்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும் அப்புறம் ஃபோர்ஹெட்டில் அப்புறம் இந்த அதுமாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக கீழேருந்து எப்போயுமே கீழேருந்து மேலே தான் போகணும் சாஃப்டாக ஜென்டிலாக மெதுவாக பண்ணணும் அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணால் இந்த ஐப்ரோஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது பிளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் கண்ணை சுற்றி அதே மாதிரி லைட்டாக ஒரு 2 டைம்ஸ் ஜென்டிலாக சர்க்கிள் வைஸ் பண்ணிட்டு ஆன்டி சர்க்கிள் ஒரு 2 டைம்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி நார்மலாக பண்ணுங்க மாதிரி 10 மினிட்ஸ்
லாஸ்ட் ஸ்டெப் அதாவது ஃபோர்த் ஸ்டெப் வந்து பேக் போட போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். பேக்கும் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி தேவையானவை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபிங்கர்லேயே இந்த மாதிரி போட்டுட்டு இதுவும் 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகினாலும் வந்து ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். நீங்களே இந்த கிட் வந்து நான் நேம் சொன்னதுக்கப்புறம் வாங்கி போட்டு பார்த்து அதை ரிசல்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது மணி ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஐஸ்க்கு வேணும்னா போட்டுக்கலாம், பட் நான் இப்போ ப்ரிஃபர் பண்ண விரும்பல, அதெல்லாம் போடலாம். பட் ஆனால் போட்டோம் ஒன்றும் ஆகாது, போட்டுக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரான கோல்ட் ஃபேஷியல் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க, எல்லாம் தொடச்சிருங்க, நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ தொடச்சி நம்ம முடிச்சாச்சு. கொஞ்சம் இந்த ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சர், நீங்கள் வீட்டில் என்ன மாய்ச்சர் வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. சில ஃபேஷியல் கிட்டில் வந்து லாஸ்ட்டாகவே வந்து மாய்ஸ்சர் க்ரீம் வந்து வந்துடும், இதில் வந்து கோல்ட் ஃபேஷியல்லாம் வராது. சில பிராண்டில் வரும், பட் இந்த பிராண்டில் இல்லை. அதனால நான் எப்போ யூஸ் பண்ணுற பாண்ட்ஸ் மாய்ஸ்சரே போட்டுக்கிறேன் லைட்டாக. ஏன்னா அப்போ நீங்கள் பண்ண ஃபேஷியல் வந்து மெயின் ஆகும், அது போட்டோன்னா உங்களுக்கு லைட்டாக ஆயில் தகுந்த மாதிரி தான் இருக்கும், பட் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கின்னை ஏன் நம்ம ரொம்ப நேரம் வந்து கை வச்சு ரப் பண்ணியிருக்கோம், அதனால் டிஸ்டர்ப் ஆகிருக்கும், ஒரு ட்ரைனஸாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சர் ஆர் ஜெல், ஆலோவேரா ஜெல் ஏதாவது வீட்டில் வச்சுருந்தீங்க, இல்லை மாய்ஸ்சர் வச்சுருந்தீங்கன்னா அதையே போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே விட்டணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஃபேஷியல் பண்ணாலும் வந்து குறைஞ்சது 6 hours வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக சன்லைட்டில் போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து குளிக்கக்கூடாது, அதாவது குளித்தா ஃபேஸ்க்கு வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தது குளித்ததுக்கப்புறமே நீங்கள் ஃபேஷியல் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஈவினிங் டைம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களா இருந்தால். ஏன்னா பண்ணிட்டு தூங்கினா நல்லா க்ளோயிங்காக எஃபெக்டாக இருக்கும். ஒன் டே வாச்சும் சோப் வந்து யூஸ், அதாவது 6 hoursலேருந்து 1 day வரைக்கும் ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் சோப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபேஷியல் பண்ணி முடிச்சு இந்த மாய்ஸ்சர் ஸ்டெப் கூட ஆர் ஜெல்லு, அதாவது ஆலோவேரா ஜெல் அப்படி இல்லைன்னா மாய்ஸ்சர் போட்டு முடிச்சிடணும். நம்ம எதுவுமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது, ப்ளஸ் சோப்பு போட்டு கண்டிப்பாக சோப்போ ஃபேஸ் வாஷோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த கோல்ட் ஃபிட் நான் சொல்கிறது தான் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பண்ண ஃபேஷியல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் நேச்சர்ஸ் கோல்ட் ஃபேஷியல் தான். இது வந்து என்னென்னா சிங்கிள் யூஸ் கிட்ட, இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கல, இதே தான் நம்ம டியூப்பில் பண்ணது வந்து ஒரு டபுள் யூஸ் கிட்ட. இது இது வந்து சிங்கிள் யூஸ் பேக்னே கிடைக்குது, இதுவும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இது எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர், காஸ்மெட்டிக் ஷாப்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கும். ப்ளஸ் ஆப்ஸ், ஆப் நேம் சொல்ல விரும்பலை,
ஆப்லையும் கிடைக்கும். நீங்களே சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். டேட் மட்டும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் வைஸும் இருக்குது. இது இப்போ எப்படி, இது சிங்கிள் யூஸ் கிட்டு, இது வந்து டபுள் யூஸ் ஆர் ட்ரிபிள் யூஸ், நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து. ஆனால் இது வந்து கண்டிப்பாக சிங்கிள் யூஸ் தான் வரும், ரொம்ப லெஸ் குவான்டிட்டி தான் இருக்கும். பட் சேம் எஃபெக்ட் தான், சேம் ப்ராடக்ட் தான், பட் குவான்டிட்டி லெஸ் குவான்டிட்டி. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்ல சூட்டபிளான பிராண்டு, எல்லாருக்குமே சூட்டபிளாகும். எல்லா ஏஜ், அதாவது 18+ ஃபேஷியல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து, எல்லா ஸ்கின்னுக்கும் எல்லா ஏஜுக்கும் வந்து சூட்டபிளாக இருக்கும். 18+ இருக்கவங்க தான், 18 அப்புறம் இருக்கவங்க தான் வந்து ஆக்சுவலாக ஃபேஷியல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஷியல் கிட்ட செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, ப்ளஸ் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். அதுவும் 2 days பிஃபோர் நீங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனோ இல்லை ரெகுலராகவே ஃபேஷியல் பண்ணிங்கன்னா, 2 days பிஃபோரோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல க்ளோயிங் ரிசல்ட் கிடைக்கும். இதுலேயே வந்து ஸ்டெப்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்கு. உள்ளே வந்து கேட்லாக் மாதிரி இருக்காங்கிறது இந்த சின்ன இதில், பட் பேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கவரில் அந்த பாக்ஸில் போட்டதோட அப்புறம் இந்த இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவ்வளோ மைன்யூட்டாக படிக்க முடியாது, பட் இதில் உள்ளதே நம்ம கேட்லாக் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து அந்த 4 steps எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டைம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி வந்து ஸ்ட்ரோக்ஸ் மசாஜ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இது மாதிரி நிறைய லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் பார்லர் போகாமலே வீட்டில் வந்து ரொம்ப லோ காஸ்டில், சொல்லப்போனால் இந்த ஃபேஷியலாம் வந்து பார்லரில் 40 rupees 1000 வாங்குவாங்க. நீங்கள் வந்து வீட்டில், ஏன்னா அவங்க வந்து பார்லர் வச்சுருக்காங்க, ப்ளஸ் நிறைய நேரம் மசாஜ் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வந்தால் கரெக்டாக தான் வரும். இதெல்லாம் நம்ம வெளியில் போக முடியல, நம்மளால் வீட்டிலேயே வாங்கி பண்ணிக்க முடியும்னா நீங்கள் இந்த கோல்ட் கிட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோல்ட் ஃபேஷியல் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.